ஹலோ கைஸ் வெல்கம். உங்க மனசுல ஓடுறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கடா போனா இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டனா, மளிகை ஜாமான் வாங்க ஜப்பான் வர போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு நம்ம வந்து பிளே பண்ண போற கேம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆன ட்ரெண்டிங் ஆன ஒரு படத்தோட கேம் தான். இந்த பாட்டு இந்த டான்ஸை கேளுங்களேன், கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம வந்து பிளே பண்ண போறது வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஆனா இந்த கேம்ல இருக்கிற வெனஸ்டே ரொம்ப பாவமா இருக்கு. என்னன்னா, கார்ல வந்து இடிச்சுட்டாங்க ஒரு ஃபேமிலி. ஏன்டா இடிச்சுனால படுத்திருக்கா இல்ல காக்க வழியை பிறந்து போயிட்டுருக்கா எனக்கே தெரியல. இழுத்துக்கிட்டு தான் சாமிக்கு அருள் ஏத்தனும், பாட்டை போட்டுருவோம். என்னையாடா இடிச்சிங்க, நான் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்டா உங்களை. என்னடா வாய்ஸ் இது, மகா மட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, வேற யாரும் வாய்ஸ் இல்ல, நம்ம வாய்ஸ் தான். இப்ப அந்த ஃபேமிலி வந்து வெனஸ்டேயோட வீட்டுல வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அந்த ஃபேமிலி எப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே கூட்டு போறோம் அப்படிங்கறதான் கேமு. ஓகே, முதல் ஒரு ரூம்ல வந்து அடைச்சி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ரூம்ல இருந்து நம்ம வந்து வெளியே போனோம். அதுக்கு நம்ம ஒரு சாவி தேவைப்படுது. என்னைய வெளியே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு கதறான். நானா இருந்தா அந்த கார்ல இடிச்சிட்டு வெனஸ்டே அடம்ஸ் கூட வந்து இருந்திருப்பேன், மிஸ் ஆயிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் வெனஸ்டே அடம்ஸோட பாட்டுலாம் பழகி அவ கூட டான்ஸ் ஆடலாம். ஓகே, நமக்கு வந்து ரெண்டாவது சாவி கிடைச்சது. ஏய் டான்ஸ் 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 டான்ஸ், பாட்டு தெரியல 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 தெரியல. ஏண்டா கதவை திறந்து கம்ப்ளீட்டடா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டோம். நான் இனிமே இந்த மாதிரி பாடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. ஓகேவா, ரைட்டு. அடுத்து கதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த கதவுலாம் என்னடா வச்சிருக்கீங்க டேய், இது என்னது, ட்ரெஸ்ஸுக்கு வைக்கிற அலமாரி மாதிரி இருக்கு, லாக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க, இங்கனக்குள்ள ஏதாவது சாவி இருக்கான்னு பார்ப்போம். கீழே கபோர்டு நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா திறப்போம். இங்கே இல்லை, அடுத்த கபோர்டு இங்கேயும் இல்லை. எங்கடா வச்சிருக்கீங்க டேய், சாவி எங்கடா வச்சிருக்கீங்க. ஏய் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. ஏய் ஐயோ, ஆ இந்தா இருக்குங்க, எடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்துட்டு என்ன செய்ய போறோம்னா, இந்த சாவி எடுத்தோடனே ஆடம் வந்து இங்கே வந்துருவோம். அதனால இந்த அலை மாதிரிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறலாம். வெனஸ்டே ஆடத்தை வந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த வந்துட்டா, ஆ நல்லா தான் இருக்கா, இவளுக்கு என்ன குறைச்சல், எதுக்குமா கத்துற, வெயிட்டாளா போகாதே என்னை விட்டு. டேய் கேமுக்காரா, கையில் கிட்டதா போட்டு தள்ளிடுவேன், அந்த மான்ஸ்டர் இஸ் காணா, என் தேவதை பார்த்து மான்ஸ்டருங்கிறான் இவன். ஏய் வேற எவனாவது முன்னாடி, ஏன் முன்னாடி வந்து சொன்னாச்சு, கேண்டியாயிரும் கேண்டி. ஓகே ரைட்டு, அடுத்த கதவை வந்து ஓப்பன் பண்ணலாம். ரெண்டாவது கதவை ஓப்பன் பண்ணிட்டுனா ரெண்டாவது லெவலும் கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆக மாட்டேங்கே இந்த கதவு நினைக்கேன், ஓப்பன் பண்ணிடறான் உள்ளே போகணும்னு நினைக்கேன். கம்ப்ளீட்டா வேற லெவலு. ரெண்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டோம், மற்ற நாலு கதவே இன்னும் ரெண்டே ரெண்டு கதவு தான். வெனஸ்டே இடத்துக்கு டாட்டாவை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இந்த இடத்த விட்டுட்டு எனக்கு போகணும் வந்து மனசே வந்து இல்லை. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே இப்போ அடுத்த ஏய் என்னது, ஏ திங்கு நம்ம பைய. ஓகே திங்கு, உனி போட்டு தள்ளுற நேரம் வந்துருச்சு, கையில் துப்பாக்கி வேற கிடச்சிட்டு. திங்கை வந்து பார்த்தோன்னா நம்ம கொல்லணும். என்னன்னா ஆடம்ஸ் இங்கே கூட்டு வந்துருவா, கூட்டு வா வா கூட்டு வாழ்ந்தே எனக்கு அவசை. ஓகே ஆடத்தை கொள், என்னங்க இது புல்லட் படவே மாட்டுக்கு, என் கால் தரையில் படலை நினைக்கேன். ராஜி பாய் ஐயோ ராஜி பாய், திங்கு ஐ எம் வெரி சாரிடா, உனைய பொண்ணே ஆகணும். திங்க கொண்டாச்சு, லெவலும் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லெவலுக்கு போனோம். இது என்னடா புள்ளி புள்ளியாக இருக்குது, இது என்னடா இது, ஒன்றும் புரியலையே, ஏதோ மீட்ரு மாதிரி போட்டிருக்குங்க. நம்ம திறந்து அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேப்பர் பேப்பராக நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஓகே இந்த பேப்பரில் என்னன்னு போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏய் கோடாரி பேப்பர் கீழே வச்சுருக்காங்க, எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டையை போட்டு வச்சுருக்காங்க, கட்டையை வச்சு கதவை அடைச்சி வச்சுருக்காங்க. ரெண்டு கட்டையும் வந்து போட்டு தரலாம், தம் முடிஞ்சிச்சு. அந்த கதவுக்கு முன்னாடி தான் வெனஸ்டே இருப்பான்னு என்னோடய ஏழாம் அறிவு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். இது என்னதுனா பேப்பர் பேப்பராக இருக்குது, மொதல் பேப்பரை படிப்போம். நோ மோர் ஃபேமிலி, எதுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. சரி அடுத்த பேப்பரை படிப்போமா, இது என்னது. ஓகே இது என்னது, நத்திங் வில் ரிமைன், ஃபேமிலி இல்லை எதுவுமே உனக்கு இருக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. டேய் இது என்னதுப்பா, 5 4 6 2 9 ஏதோ இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகே ஏய் பட்டன் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்ப்போம். 5 4 9 5 4 6 6 8 ஐயோ மறந்துட்டுனே. ஓகே கரெக்டாக போட்டோம்னு நினைக்கேன். 5 4 6 2 9 கரெக்டு தானே, தப்புன்னு வருது. இங்கே ஒரு கதை இருக்குது, இதெல்லாம் போட்டு பார்ப்போம். 5 4 4 6 2 2 2 2 9 ஓகே கொடுப்போம். திறந்துடு சீசே
திறந்துட்டான்யா, திறந்துட்டான் திறந்துட்டான், ஓபன் தி டோர், திறந்துட்டோம் கம்ப்ளீட். எதுக்குடா துப்பாக்கிலாம் வந்து கொடுத்துருக்கீங்க? டேய் M1014லாம் கொடுத்துருக்காங்கங்க, வெனஸ்டி இடத்த என்னால் கொல்ல முடியாதுங்க. கையில் ஒரு லெட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அப்படி வெனஸ்டே இடத்த கொடுத்து வெனஸ்டே இடத்த அப்படி கரெக்ட் பண்ணிடுவேன். என் மனசில் என்னவோ வெனஸ்டே இடம் வெனஸ்டே இடம் வெனஸ்டே இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்கே தான் இருப்பான்னு நினைக்கேன். என்னங்க இது இப்படி ஆகி போச்சு? சரி வெனஸ்டே இடத்த கொண்டு நம்ம அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும். எக்காரணத்தை கொண்டும் யுவர் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படி நீங்கள் ஒரு செகண்ட் கூட நினச்சிடாதீங்க ஓகேவா? ஏய் பாய முன்னே ஏந்து போட, எதா சீமா பேசிட்டு போறேன். டேய் கேமுக்கார அவனை திருப்பி திருப்பி சொல்கிறேன், கோவன் டிஃபீட் த மான்ஸ்டர் கேளம். என் தேவதையை பற்றி இப்படி சொல்லாத, இது வந்து பொம்மையாக அறையலாம். இருந்தாலும் வெனஸ்டே டான்ஸ் டான்ஸ் ஏய் டான்ஸ் வராளே வரலே டான்ஸ் வராளே. ஓகே நம்ம வந்து பாருங்க ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு ஜூடு சுட்டா செத்துருவா. ஐயோ அங்கிட்டு இங்கிட்டுலாம் போடாடே. ஒவ்வொரு புள்ளோட்டும் என்னோட நெஞ்சுக்குள்ளே இறங்குன மாதிரியே இருக்கு. கம்ப்ளீட்டா முடிஞ்சா? செத்துட்டாளா? ரைட்டு, இந்த கேம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி திருப்பியும் காரில் ஏற்றி விட்டாச்சு. ஆனால் என் டார்லிங் மட்டும் பாவம் கத்திக்கிட்டு இருக்கா, டேய் திருப்பி வந்துருக்கடா டே அப்படின்னு கதறி கதறி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. நானும் என்னை விட்டு உயிர் போனாலும் கீழே விழுந்துட்டால, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். டூ பி கண்டினியூ. சரி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பை கைஸ்.